காலை வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் யாவரும் சேர்ந்து உபாகமம் 11 அதிகாரம் 12 வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். தியானம். கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அன்பு நண்பர்களே, என் தேசம் முழுவதும் இந்த கொள்ளை நோய் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இருக்கிறதே என்று கலங்கி பயத்தோடு நாம் அனைவரும் நிற்கும் இந்த நேரத்தில் தானே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம் கண்களை நம் மனதை திருப்புவோம். காரணம், இந்த பயத்திலிருந்து கலக்கத்திலிருந்து இந்த நோயிலிருந்து நம்மை குணப்படுத்தி விடுதலை செய்ய இயேசுவால் மட்டுமே முடியும். வேத வசனங்கள் நமக்கு நல்ல நம்பிக்கையை தரும். நம் ஆத்துமாவை நம் சரீரத்தை குணப்படுத்தும். இன்று கர்த்தருடைய கண்கள் நம்முடைய தேசங்களின் மீது இருக்கிறது. நம் தேசங்களை அதன் நன்மை தீமைகளை அவர் காண்கிறார். அவர் விசாரிக்கிறார். அவர் தன் கண்களை ஒருபோதும் நம் தேசங்களை விட்டு எடுப்பதில்லை. நம்மை திக்கற்றவர்களாக அவர் விடுவதும் இல்லை. அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் நம் கவலைகளை எல்லாம் அவர் மீது நாம் வைத்து விடுவோம். பயப்படாமல் இருப்போம். நமக்கு உதவி செய்யும்படி இயேசுவை அழைப்போம். மனிதர்கள் யாரும் நம்மை நெருங்க முடியாமல் இருக்கும் இந்த சூழ்நிலையில் கர்த்தர் நமக்கு நெருக்கமாயிருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் நம் கூட இருந்து நம்மை வழி நடத்தி நமக்கு உதவி செய்வார். எல்லா கால சூழ்நிலைகளிலும் நமக்கு அனுகூலமான துணையாயிருப்பார். அவர் உங்கள் அறைகளில் நீங்கள் இருக்கும் இடத்தில் வந்து உங்களுக்கு உதவி செய்வார். அவரிடத்திலிருந்து நாமும் நம்முடைய தேசமும் ஒரு அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொள்ளுவோம். வாருங்கள், நாம் சேர்ந்து ஜெபிப்போம். என் அன்பு தகப்பனே, இந்த கொரோனாவால் எங்கள் தேசங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறதே நீர் அறிவீர். நீர் எங்கள் தேசத்தை விசாரிக்க வேண்டும் தகப்பனே. ஆக்சிஜன் இன்றி மக்கள் அலைமோதி கொண்டு இருக்கிறார்கள். மருத்துவமனைகளில் மக்கள் அதிக வேதனையோடும் பயத்தோடும் இருக்கிறார்கள். தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். தனிமையாய் இருக்கிற வயோதிக தகப்பன்மார்கள் தாய்மார்கள் யாவரையும் இந்த நேரத்தில் நாங்கள் உம்மிடத்தில் கொண்டு வருகிறோம். கர்த்தாவே, எல்லோருக்கும் நீர் உதவி செய்யும். இந்த வாதையை முற்றிலுமாய் நீக்கி போடும். நீர் எங்கள் தேசத்தை குணமாக்கும். மூச்சு திணறலினால் கஷ்டப்படுகிற மக்களின் நாசியிலே நீர் ஜீவ சுவாசத்தை ஊதும். ஒரு அற்புதம் இப்பொழுதே நீர் செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். நாங்கள் இந்த இருளின் நாட்களில் இருந்து வெளியே வர ஒளிமயமான நாட்களை காண நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். உபாகமம் 11 அதிகாரம் 12 வசனம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதம் என் ஜீவன், உம் வார்த்தை.